ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இலங்கை மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது டி20 போட்டியில் இலங்கை அணியின் பந்துவீச்சாளர் ஒருவர் ஸ்டீவ் ஸ்மித் அவர்களை ரன் அவுட் செய்வதற்கு எடுத்த முயற்சி தற்போது அனைவருமே சிரிப்பில் அழுத்தியிருக்கு. அது பற்றி நாம் முழுமையான விவரத்தை பார்ப்போம். ஆஸ்திரேலியா அணிக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கை அணி பார்த்தீங்கன்னா முதல்ல 3 போட்டியில் கொண்ட டி20 தொடரில் விளையாடுறாங்க. இதில் முதல் டி20 போட்டியில் ஆஸ்திரேலிய அணி அபாரமான வெற்றியை பெற்றாங்க. இதனைத் தொடர்ந்து இரண்டாம் டி20 போட்டியில் முதல்ல பேட்டிங் செய்த இலங்கை அணி 19 ஓவர்களுக்கு 117 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்துட்டாங்க. அதன் பிறகு களமிறங்கின ஆஸ்திரேலிய அணி 13 ஓவர்களிலேயே ஒரு விக்கெட் இழப்பிற்கு 118 ரன்களை எடுத்து வெற்றி பெற்றுட்டாங்க. இதில் ஆஸ்திரேலியின் துவக்க வீரரான ஆரோன் பிஞ்ச் ரன்கள் ஏதும் எடுக்காமல் ஆட்டம் இழந்தார். அதன் பிறகு டேவிட் வார்னர் மற்றும் ஸ்டீவ் ஸ்மித் இவங்க இரண்டு பேரும் களமிறங்கி சூப்பராக விளையாண்டு அந்த அணியை வெற்றி பெற வச்சுட்டாங்க. இதில் இந்த போட்டியில் இரண்டாவது இன்னிங்ஸில் 13 ஓவரை இலங்கை அணியின் பந்து வீச்சாளர் சண்டிகன் அவர்கள் வீசினாங்க. அப்போது பேட்டிங் செஞ்சு கொண்டிருந்த டேவிட் வார்னர் பந்தை ஸ்ட்ரைட்டாக அடிக்க அந்த பந்து பவுலரோட கையில் படாமல் போய் எதிர்முனையில் இருந்த ஸ்டெம்பில் பட்டுருச்சு. அப்போது ஸ்டெம்பில் இருந்த பைல்ஸ் கீழே விழுந்துருச்சு. இதன் காரணத்தினால ரன் அவுட் கொடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்த்த சமயத்தில் அது பவுலரோட கையில் படாத காரணத்தினால ரன் அவுட் கொடுக்கப்படல. அப்போது வார்னர் பந்தை எதிர்நோக்க அடிக்கும் போதே மறுமுனையில் இருந்த பேட்ஸ்மேனான ஸ்டீவ் ஸ்மித் பாது கிரிஸ் கீழே இறங்கி ஓடிப்பிட்டார். அதனால் அவர் மீண்டும் கிரீஸுக்குள்ள திரும்ப நினைத்த போது வலிக்கு கீழே விழுந்தார். அப்போது பவுலரான சண்டிகன் அவர்கள் பந்தை எடுத்து 3 ஸ்டெம்புகளில் ஏதேனும் ஒரு ஸ்டெம்பில் வச்சு அந்த கையால் ஸ்டெம்பை பிடுங்கியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து அவுட் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் சண்டிகன் அவர்களும் அதை செய்யாமல் இடது கையால் ஸ்டெம்பை பிடுங்கிட்டு வலது கையால் பால் எடுத்துட்டார். இதனால் வந்து அது அவுட் கிடையாது அப்படின்னு அறிவிக்கப்பட்டுச்சு. அதன் பிறகு தன்னோட தவறை உணர்ந்த சண்டிகன் அவர்கள் ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. அவர் அந்த தவறை செய்து முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித் அவர்கள் கிரீஸுக்குள்ளே வந்துட்டாங்க. இதனால் இது நாட் அவுட் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுருச்சு. ரன் அவுட் செய்வதற்கு அவசரமாக சரியாக யோசிக்காமல் இலங்கை வீரர் செய்த இந்த செயல் பார்த்தீங்கன்னா தற்போது புகைப்படம் மூலமாக மற்றும் வீடியோக்கள் மூலமாக சமூக வலைத்தளங்களில் வெளியாகி அனைவருமே பெரிய சிரிப்பில் அழுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.